போதும்பா, நிறுத்துங்கப்பா. ஐயோ, இது எப்படி சாப்பிட போறேனே தெரியல. பரவாயில்ல.
அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். எங்க கண்ணு முன்னாடி நின்னு சாப்பிட்டுதான் ஆகணும் சொல்லிட்டேன். அப்படி மறந்து பிடிச்சேன்னா
அனுஷ்கா உன் மூஞ்சிக்கு? உன் மூஞ்சி ஃபர்ஸ்ட் பாக்கறத விட இந்த கறிய பூசினதுக்கு அப்புறம் பாக்கறதுக்கு தான் ரொம்ப அழகா இருக்குது. பாரு, கறி பூசினதுல உன் ஃபேஸ்ல இருந்த பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. பாரு, இப்பதான் உன் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கு. நீ ஏன் முகத்துல கறிய பூசணும்னு நினைச்ச? ஆனா கடவுளா பாரு, கடைசியில ஏன் கையால உன் மூஞ்சிக்கு கறிய பூச வச்சுட்டாரு. இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்றது. ஏ, போதும்பா போதும்பா, விடுப்பா, எடுத்து எடுத்து பூசிக்கிட்டே இருக்கிற. இனி பூசறதுக்கு முகத்துல இடமே இல்ல. விடுப்பா, அப்படிலாம் உன்ன விட்டு முடியாதுப்பா. இன்னும் சைட்ல எல்லாம் ஃபுல்லா பூசணும்ல. நம்ம டீம் லீடருக்கே இந்த நிலைமை. இன்னும் அடுத்தது நம்ம போனும் போல இருக்கு. கடவுளே, என்ன சேலஞ்ச் வர போதோ தெரியல. ஏ, அதான் என் மூஞ்சில கறிய பூசிட்டீங்கல்ல, நான் போய் என் மூஞ்சை கழுவிட்டு வந்துறேனே. அஸ்கு புஸ்கு ஐயரே, என் கை ஃபுல்லா மாட்டு சனையில மருதாணி வச்சுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் முடிந்த வரைக்கும் இப்படியே தானே இருக்கணும்னு சொன்னீங்க? உனக்கு மூஞ்சில கறி பூசினது அவ்வளவு கஷ்டமா இருக்குதா? அதெல்லாம் முடியாது. நான் எப்படி கேம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி நிக்கணும், அதே மாதிரி நீயும் கேம் முடிகிற வரைக்கும் கறி மூஞ்சோட தான் நிக்கணும் சொல்லிட்டேன். சரி சரி, அனுஷ்கா மூஞ்சை எல்லாரும் வேடிக்கை பார்த்தது போதும். கட்டுப்பட்டு டீம் டீல இருந்து ஒரு ஆள் வந்து சீட் எடுங்க. ஐஷா, நான் வந்து சீட் எடுக்கிறேன். எனக்கு எந்த சேலஞ்ச் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நான் எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ற ஆளு. அனுஷ்கா மூஞ்சில கறிய பூசினாங்க, நம்ம மூஞ்சில என்னத்த பூச போறாங்கன்னே தெரியல. கடவுளே, இன்னைக்கு நம்ம மூச்சு முகமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நிலா, உனக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. நீ பத்து நிமிஷம் ஆடாம அசையாம அப்படியே நிக்கணும், அவ்வளவுதான். செய்யறேன் லில்லி, எனக்கே பரவாயில்ல. என்னையாச்சும் நீங்க ஐஸ்கிரீம்
இருக்கே, விட்டா இவளே இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து சொல்லுவா போல இருக்கு. நம்ம தப்பான சவாலை ஏறிட்டோமோ? அப்பா, மதியான லஞ்ச் இங்கே முடிச்சிட்டேன். இத பாரு பூஜா, நீ சொன்ன சவாலை நான் ஈஸியா முடிச்சிட்டேன். இனிமேல் சவாலை வைக்கறதாண்டா. யாரு என்ன யாருக்கு சவாலை கொடுக்கறோம்னு யோசிச்சு வெயி. இப்ப லாஸ்டா டீம் பில இருந்து ஒரு ஆள் வந்து சீட் எடுக்கணும். ஐயோ, அவங்க எழுதி வச்சிருக்கிறது வருதோ இல்ல நம்ம எழுதி வச்சிருக்கிறது வருதோ, என்ன வரப்போதோ? கிருதி, உனக்கு என்ன வந்திருக்குதுனா, நீ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணனும், அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் முதல்ல குளிக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சாக்லேட் மில்க் ஷேக்ல குளிக்க வச்சிட்டீங்க.